அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ஸோ செக் பண்ணி யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தனினா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். clear இருக்குங்களா வாய்ஸ் நைஸ். அண்ட் ஸ்கிரீன் ஷேர் ஆகதான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மினிங் ஓகேங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது ஆக்சுவலாக என்னென்ன புக்கில் இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது வந்து ஆக்சுவலாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டிஏ ஸோ அதோட சிலபஸ் ஸோ அந்த சிலபஸில் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் யூனிட் செவனில் ஓகேங்களா இந்திய தேசிய இயக்கம் அதில் வர டாபிக் வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்கால எழுச்சிகள் ஸோ இது யூனிட் செவன்லையும் இருக்கும் அண்டு யூனிட் எயிட்லையும் இருக்கும் ஓகேங்களா எது இந்த டாபிக் இது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் ஸோ இதில் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கும் அண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யூனிட் எயிட்லேயும் இருக்கும் ஓகே சேம் டாபிக் தான் ஓகேங்களா ஓகே ஸோ இது எந்தெந்த புக்கிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து ஓல்டு புக் ஓல்டு புக்கில் எயித்தில் யூனிட் த்ரீ இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்னா தஞ்சாவூர் நாய்க்கர்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கழகம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் புரட்சி ஸோ அதெல்லாம் அதில் இருக்கும் அண்டு டென்த்து ஓல்டு புக் ஆகிங்களா சோஷியல் சயின்ஸ் அதில் யூனிட் ஃபைவ்லேயும் இருக்குது அண்டு டுவெல்த்தில் ஓல்டு புக் ஆகங்களா யூனிட் டுவெலில் இருக்குது அண்டு நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் யூனிட் ஃபோரில் இருக்குது அண்டு டென்த்து நியூ புக் டேம் டூ யூனிட் ஒனில் இருக்குது அண்டு லெவன்த்தில் டேம் டூவில் யூனிட் எயிட்டீன்லேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஒன் செகண்ட் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புது புக்கில் இருந்து போயிடலாம் ஓகேங்களா ஸோ புது புக்கில் எயித் ஓகே ஸோ மக்கள் மக்களின் புரட்சி ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான கால புரட்சிகளில் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்தது அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆங்கிலேயர்களும் சரி அதுக்கப்புறம் நவாப்பு நவாப்பு நவாப் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள்லாம் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூல் செய்கிறதுக்கு அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆங்கிலேயர் அதிகாரிகள் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வரி போடுவாங்க வறட்சி இருந்தாலும் சரி வறட்சி வறட்சி இருந்துச்சுன்னா வரி கம்மி பண்ண மாட்டாங்க அதே விளைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அதிக வரி போடுவாங்க ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா விவசாயிகள் வந்து மிக முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் உருவார பிரச்சனைகள் தான் வந்து இந்த தொடக்ககால புரட்சிகளில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாளையக்காரர்கள் புரட்சி அதாவது தமிழ்நாட்டில் நடந்த புரட்சி ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வரைக்கும் நடந்த வேலூர் புரட்சி வரைக்கும் ஓகேங்களா இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட புலி தேலித்தேவரிலேருந்து எட்நூத்தாயிரம் வரைக்கும் இந்த ஆறு புக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எயித் நியூ புக் ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயர்கள் பாறைக்காரன்லேருந்து வருடாந்திர வரி வசூல் செய்யும் உரிமை ஸோ அது யார் கொடுக்குறாங்கன்னா பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ முதல்ல இருப்பது புது தேவர் அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபம்மான் ஸோ அவங்களோட தம்பி அண்ட் அன்மாரோகர்கள் தீரன் சின்னமலை ஸோ அதெல்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாளையங்கள் தோற்றம் ஸோ பாளையக்காரர்கள் முறை வந்து ஆக்சுவலாக காகத்திய அரசர்கள் ஸோ அவங்களும் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா முதன் முதல்ல பண்ணவங்க தமிழ்நாட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம விஜயநகர ஆட்சியாளர்கள் விஜயநகர ஆட்சியார்கள் மிக முக்கியமாக வந்து கிருஷ்ணதேவராயர் ஸோ கிருஷ்ண தேவராயர் வந்து பீரியட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மாதம் தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை வந்து ஆட்சி செய்தவர் விஜயநகர பேரரசின் வந்து அரசராக இருந்தவர் வந்து யார் நான் இப்போ சொன்னா ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு கிருஷ்ணதேவராயர் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு மதுரையில் வந்து மதுரையில் படையெடுத்து மதுரையெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் இங்கே கழகத்தை அடக்குவதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் யார் விஸ்வநாத நாயக்கர் ஓகேங்களா விஸ்வநாதர் ஓகேங்களா ஒன் செகண்ட் ஓகே ஸோ விஜயநகராட்சியாளர்கள் தான் முதன் முதலாக வந்து பாளைய பாளையக்காரர்கள் ஸோ அந்த முறையை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவருடைய அமைச்சர் ஹரிநாதர் ஓகேங்களா அமைச்சர் வந்து ஹரிநாதர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து உருவாக்குறதா வந்து என்னது பாளையக்காரர் முறை எத்தனாதியர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் ஓகேங்களா மதுரை பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது பாண்டிய பாண்டிய அரசு ஓகேங்களா ஸோ அந்த பகுதியை வந்து எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிறார்கள் எத்தனை பாளையங்களாக எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிறார்கள் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டுலேயும் இவங்க தான் ஆக்சுவலாக ஹெட் ஹெட்டு வேறு விஸ்வநாதர் நாயக்கர் ஓகேங்களா ஸோ அவங்க தான் ஹெட்டு ஸோ அது அவங்க வந்து எழுவத்தி ரெண்டு நாய்க்களை பிரித்து அதில் ஒவ்வொரு நாய்க்கு ஒவ்வொரு கிளையும் வந்து பாளையங்களை பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணும் வரி பணத்தில் மூன்றில் ஒரு பங்கை வந்து மதுரை நாயக்கர்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்த மூன்றில் ஒரு பங்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு பங்கு வந்து இராணுவத்துக்கு செலவழிச்சிட்டு மீதி இருக்கிற ஒரு பங்கு வந்து இவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கலாம் ஸோ இதான் வந்து பாளையக்காரர் முறையில் இருக்க வரி வசூல் முறை ஓகேங்களா வரி வசூல் செய்கிறதுக்காக தான் இவங்களும் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து கர்நாடக போர் நடக்கும் ஓகேங்களா அது பின்னாடி நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம் ஸோ கர்நாடக போரில் யார் முகலாயர்கள் அதாவது நவாப்பு எல்லாத்தையும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த நவாப்புகள்லாம் வந்து மதுரையெல்லாம் கைப்பற்றிடுவாங்க ஓகேங்களா அந்த டைமில் ஆகும்னா நவாப் வந்து தான் இதுக்கு வந்து வரி வசூல் செஞ்சிட்ருப்பாரு இந்த பாளையங்கள் எல்லாத்துலேயும் ஓகேங்களா ஓவரால் தமிழ்நாட்டில் முக்கவாசி பகுதிகளில் ஓகேங்களா அதாவது சவுத் இந்தியாவில் ஓகேங்களா அந்த டைமில் நவாப் வந்து கர்நாடக போரில் ஈடுபட்டிருப்பார் ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இவருக்கு அமௌண்ட் இல்லாததுனால ஆங்கிலேயர்களிடம் கடன் வாங்கியிருப்பார் ஓகேங்களா யார் நவாப் ஸோ அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாதனால இந்த ப ஒரு சில பாளையங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வரி வசூல் செய்ய வரி வசூல் நீங்களே பண்ணிக்கலாம் அதாவது ஆங்கிலேயர்கள் நீங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையை கொடுப்பார் யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஓகேங்களா அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா ஆங்கிலேயர்கள் நாம் எப்படி ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாளையக்காரர்கள்லாம் வந்து வெகுண்டிலிருந்து கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியின் ஆரம்பம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நடந்தது நியர்லி பதினேழு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ அது அதுக்கு என்ன உடன்படிக்கை நவா போட்டார் ஆங்கிலேயர்களோட அது எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும் ஓகே ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாளையங்கள் வந்து அந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்ட மிக முக்கியமானவங்க வந்து ரெண்டு பேர் யார் யார் ஃபஸ்ட்டு புலித்தேவர் அடுத்து வந்து கட்டபொம்மன் ஓகேங்களா ஸோ இவங்க இருந்த ரெண்டு பாளையங்கள் என்னென்ன அப்படின்னா கிழக்கு பாளையம் கிழக்கு பக்கம் இருக்கிறது எாக்ட்டாக எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் கிழக்கு பகுதி ஸோ கிழக்கு பகுதி வந்து என்னது ஸோ பாஞ்சாலங்குறிச்சி ஓகேங்களா மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் இருக்கிறது என்னது நெற்கட்டும் செவ்வல் ஓகேங்களா கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து கட்டபொம்மன் மேற்கு பக்கம் இருக்க நெற்கட்டும் செவ்வல் ஸோ அதை ஹெட்டாக ஆட்சி செய்தவர் தான் வந்து நம்மளோட கூலித்தேவர் ஓகேங்களா ஓகே ஸோ அது எய்த்தில் கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருப்பாங்க டென்த்துலேயும் டுவெல் லெவ டுவெல்த் லெவன்த்து டுவெல்த்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில் போட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது இந்த கர்நாடக போரின் போது வாங்கிய கடன் வாங்கிய திருப்பி கொடுக்க முடியாத அவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நீங்கள் வரி வசூல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை வழங்குவார் எந்த உடன்படிக்கைனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கையின் படி ஓகே ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கர்நாடக உடனடிக்கின்படி தான் அவங்க வந்து வரி வசூல் செய்யும் உரிமையே வந்து நவாப்பிடமிருந்து பெறுகிறார்கள் ஓகேங்களா ஸோ வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் ஒன் செகண்ட் பென்சில் ஓகே பென்சில் ஒரு காலம் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அதில் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது பூலி தேவர் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி எதிர்ப்பதில் முன்னோடியாக இருந்தவர் யார் பூலித்தேவர் புலித்தேவர் திருநெல்வேலி கருகில் இருக்க நெற்கட்டும் செவியல் ஸோ நம்ம பார்த்தது ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆர்காடு நவாப் அதாவது முகமது அலி ஓகேங்களா ஸோ அவரோட பேர் ஓகேங்களா முகமது அலிக்கு தான் கப்பம் கட்டிகிட்ருப்பார் அவர் வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அது வந்து மறுத்து முதன் முதலாக எதிர்த்து போராடுறவர் தான் யார் நெற்கட்டும் செவையலை ஆட்சி செய்த பூலித்தேவர் ஓகேங்களா ஸோ அவங்க ஸோ வரி கொடுக்க முடியாதனால ஆர்காட் நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் இணைந்து வந்து இவர் மேலே கூட்டுப்படை வந்து இணைந்து இவர் மேலே போர் தொடுக்குது ஸோ போர் தொடுக்கும்போது இவர் வந்து அதை எதிர்த்து ஜெயிக்கிறார் யார் கூலித்தேவர் ஓகேங்களா இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் ஓகேங்களா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மன்னர் யார் போலித்தேவர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வந்து யூசுப் கான் ஸோ யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் ஸோ இதெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் ஓகேங்களா ஸோ மருதநாயகம்னு கூட இப்போ கமல் இதை படம் எடுக்கிற படம் எடுக்க படம் இருக்கார் இல்லையா ஸோ அதை பார்த்து ட்ராப் ஆகியிருக்கு ஸோ அது சேம் ஹிஸ்ட்ரி இதே தான் ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் யூசுப் கான் வந்து அந்த நல்லூரில் புலித்தேவரை தோற்கடித்தார் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அந்தலூரில் தோற்கடித்தார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்றும் டீட்டெயில் இருக்கும் ஸோ அதில் இந்த புக்கில் என்ன இருக்குன்ட்டு இது பார்ப்போம் ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கெடைச்சிடும் ஓகேங்களா எந்த பகுதி அந்தநல்லூர் ஸோ இந்த அந்தநல்லூரில் அந்த புக்கில் தான் இருக்குது எயித்து புக்கில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அண்டு அதுக்கப்புறம் வந்து என்னாகும்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து கான் வந்து நெற்கட்டும் சேவையில் பிடிச்சிடுவார் அப்புறம் மதுரைக்கு வந்து அவர் தான் ஹெட்டாக போடுவாங்க ஓகேங்களா மதுரைக்கு ஹெட்டாக போட்டவாட்டி மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே வந்து யாருன்னு மருதநாயகம் அதாவது கான் எனப்படும் அல்லது சாஹிப் என சொல்லப்படும் மருதநாயகம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராகவே வந்து பொறுத்தொடுப்பார் அந்த போரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாளில் இறந்துடுவார் யார் கான் அதாவது மருதநாயகம் ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் புலித்தேவர் வந்து தலைமறைவாக இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சேம் இயரில் நெற்கட்டும் சேவை கைப்பற்றுறாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு இந்த நேம் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு ஏழு காம்பல் என்பவரால் மீண்டும் வந்து தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் தப்பி சென்று தலைமறைவாக இருந்து எப் அங்கே இறந்துடுவார் காட்டில் ஸோ எப்படி இறந்துடுவார் அப்படின்ட்டுலாம் இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்காது இல்லை ஓகேங்களா ஹிஸ்ட்ரியில் ஓகே ஸோ தலைமறைவாகி அப்படியே இறந்துடுவார் மீண்டும் மீட்காமலே சுந்தரம் தாகம் தனி தனியாமலே வந்து என்ன பண்ணிடுவார் இறந்துருவார் யார் புலி தேவர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் நெற்கட்டும் சேவைகளை கைப்பற்றிய ஆங்கிலேயர் வந்து காம்பெல் ஓகேங்களா சேம் அதே மாதிரி இங்கே வரும் ஸோ அந்த கூட்டுப்படை ஸோ அந்த இயம் இருக்கும் அந்த ஏர் பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஏரம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அது பேசிக்ஸ் தான் போட்டிருப்பாங்க எய்து புக்கில் நான் பின்னாடி போக போக டீட்டெயில் பார்ப்போம் ஓகே ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அவங்க வந்து ஆந்திர பகுதியை சேர்ந்தவர்கள் வாங்கலாம் பாஞ்சாலங்குறிச்சி தலைநகரை கொண்ட அவங்க அப்பா பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த வீரபாண்டியபுரம் ஓகேங்களா பாஞ்சாலங்குறிச்சி வாங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஜெகவீர பாண்டியருக்கு பிறகு அவரது மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அவரோட முப்பதாவது வயதில் வாங்கிக்கலாம் முப்பதாவது வயதில் பின்னடிப்புக்குள்ள இருக்கும் வாங்கிக்கலாம் ஸோ அவங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னராகிறார் ஸோ அவங்களோட மகை மனைவி பேர் ஜக் ஜக்கம்மாள் சகோதரர்கள் ஓமைத்துறை மற்றும் செவத்தையா ஸோ ரெண்டு சகோதரர்கள் ஓகே சேம் வந்து என்ன பண்ணுறாரு முகலாயர்களுக்கு வசூல் செய்யும் உரிமை கொடுக்குறாரு ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சேம் அதே இயர் மறுபடியும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக ஆடையின் மூலம் வரிவூசூல் செய்யும் உரிமை போகுதுங்களா அந்த டைமில் ஆங்கிலேயர்களின் பிரதிநிதியாக இருந்தவர் யார் ஜாக்சன் துறை அப்பங்களா கலெக்டர் காலின் ஜாக்சன் ஸோ அந்த வேற பண்டிய கட்டுப்பொம்மன் ஸோ அந்த படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளோட சிவாஜி கணேஷன் சிவங்களாம் நடிச்சது ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்னென்னா இவர் வரிகட்ட முடியாது இப்போதைக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு அது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதுலாம் பின்னாடி இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நட நடக்கிற பிரச்சனைகள்லாம் அதில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எந்த டைம் எந்த இயர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து கலெக்டர் வந்து சந்திக்க சொல்கிறார் யார் கலெக்டர் வந்து வந்து சந்திங்க சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்கணும் வரியை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா அதாவது வராகன் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் டீட்டெயில் பார்ப்போம் ஓகேலாம் ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி எண்பது பக்கோடா இல்லை வராகன் ஸோ எந்த இயர் ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ மூன்று மணி நேரம் வீரபாண்டிகை கட்டபொம்மன் மற்றும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தையும் வச்சு பேசுகிறார் யார் ஜாக்சன் துறை ஸோ அதுக்கப்புறம் ஸோ அதனால் இவங்கள் வந்து பேச மட்டும் அழைக்கலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட தான் இவர் அழைச்சிருக்காரு கலெக்டர் அப்படின்னு தெரிய வருது ஸோ அதனால் அங்கிருந்து தப்பிக்க முய முயற்சிக்கிறாங்க அதில் சிவபுப்பிரமணியம் மட்டும் கைது செய்யப்படுறார் இவர் வந்து உமைத்துறை அவர் தம்பி உமைத்துறை மூலிமா ராம் ராமநாதபுரத்தில் தப்பிச்சு சென்றார் தப்பிச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட கட்டபொம்மன் வந்து முறையிடுறார் முறையிட்டு போது அவங்க வந்து எங்க நீங்கள் வந்து சென்னையில் நேரில் லாஜர் ஆகணும் ஸோ அப்படின்னு கட்டபொம்மன்ட்ட சொல்லுவாங்க ஸோ கட்டபொம்மன் நேரில் ஆஜராகிறார் யார்கிட்டனா ராபர்ட் கிளைவ் சாரி எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு ஸோ அவங்க என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணதில் ஜாக்சன் துறை செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி வருது அதனால் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பதவி நீக்கம் செய்கிறாங்க ஜாக்சன் துறை பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு கலெக்டர் ஒரு யார் எஸ்ஆர் லூசிங்டன் ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே குரூப் ஒன்றில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ சென்னை கவுன்சில் ஸோ கடிதம் எழுதுறார் அவர் பேர் வந்து என்ன எட்வர்ட் கிளைவ் அங்கே என்ன நடக்குது அதுக்கப்புறம் தான் ஜாக்சன் துறை இணைக்கப்படுறார் அதுக்கப்புறம் மீண்டும் புதிய கலெக்டர் எஸ்ஆர் லூட்டிங் லூசிங்டன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஸோ சிவகங்கை சிவகங்கை ஆட்சி செய்த மருத மருது பாண்டியர்கள் ஸோ சிவகங்கையில் தான் நம்ம வேலு நாச்சியார் இருப்பாங்க ஸோ அதுலேயும் லிங்கில் வரும் ஓகே ஸோ அவங்க உருவாக்குறதை வந்து தென்னிந்திய கிளர்ச்சி கூட்டமைப்பு யார் மருது சகோதரர்கள் ஸோ அவங்க வந்து திருச்சி அடிக்க வெளியிடுறாங்க ஸோ எதுவும் வந்து பின்னாடி டீட்டெயிலாக இருக்கும் பார்ப்போம் ஓகே அண்டு ஸோ அந்த கூட்டணி வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எண்பது சேர்ந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பர்னர் மேன் பானர் மேன் அல்லாடி பர்னர் மேன் போட்டிருப்பாங்க ஒரு சில புக்கில் இருக்கலாம் ஸோ பானர் மேன் அவங்க வந்து ஸோ கலர் பட்டியல் மறுபடியும் போர் நடக்குது ஸோ அதில் சிவசுப்பிரமணிய கை செய்றார் அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு தப்பி செல்கிறார் யார் பேரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தப்பி சென்றவர் எந்த காட்டில் ப மறைந்திருக்கிறார் களப்பூர் காடு ஸோ இந்த களப்பூர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா களப்பூர் காட்டில் மறைந்திருக்கும் பொழுது புதுக்கோட்டையோட அரசர் யார் ராஜ் ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான் ஸோ அவரோட அவரால் கைது செய்யப்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்படுறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் விசாரணைங்கிற பேரில் பர்னர்மேன் ஓகேங்களா ஸோ விசாரணை நடத்தி நாகலாபுரத்தில் ஒரு சேவை செய்யப்படுறார் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் தூக்கில் எடுப்படுறார் ஓகேங்களா ஸோ எந்த பகுதியில் தங்க மறங்கியிருந்தார் களப்பூர் காடு ஸோ அவரை கைது செய்து கொடுத்தவர் புதுக்கோட்டை மன்னர் ராஜ வித விஜயரகநாத தொண்டைமான் ஓகேங்களா ஸோ கயத்தாறில் தூக்கு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி எழு தொண்ணூற்றி ஒன்பது சேம் இயரில் தான் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கொல்லப்படுவார் ஓகேங்களா ஸோ அதில் அதுவும் இம்பார்ட்டண்ட் ஓகே சேம் இயர் மிகப்பெரிய இரண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பதில் வீரபண்டிகை கட்டபாமன் அண்டு தெப்பு சுல்தான் ஓகேங்களா ஓகே ஸோ சிவகங்கை சிவகங்கையில் என்ன நடக்குது அப்படின்ட்டு சேம் அதே மாதிரி சிவகங்கை நடக்கும் சிவகங்கையோட சிவகங்கைன்னா நம்ம டக்குன்னு நாம் வருது வேலுநாச்சியார் ஓகேங்களா ஸோ அவரு அவங்க வந்து யாரோட மனைவி அப்படின்னா முத்துவது முத்து வடுகநாதர் ஓகேங்களா முத்துவது வடுகநாதர் ஓகே ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டுல ஆர்க் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கை மீது போர் கொடுக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு எந்த பகுதியில காளையார் கோவில் ஓகேங்களா காளையார் கோவில் இங்க அந்த கேப்டன் பேர்லாம் போடல டென்த் புக்கில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அங்கே போய்ட்டு இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் ஓகே ஸோ காளையர் கோவிலில் நடைபெற போர் சிவகங்கையில் இருக்க காளையர் கோவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நடைபெற்ற போரில் முத்து வடுகுநாதர் கொல்லப்படுறார் நவாப் மற்றும் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளால் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாச்சியார் மற்றும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா அவங்க திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சி கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் சில காலம் வாழ்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்தே மறைந்திருந்து நம்மளோட ஹைதர் அலி அவங்கள்ட்டெல்லாம் உதவி கேட்பாங்க உதவி கேட்டுட்டு படையை எப்படி தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பங்காற்றவங்க குயிலி ஓகேங்களா ஸோ அந்த குயிலி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பின்னாடி டீட்டெயில் போட்டுருப்பாங்க டேன்த் புக்கில் ஸோ அங்கே பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பற்கொலை தற்கொலை படை தாக்குதல் நடத்துகிறாங்க யார் அவங்க பேர் வந்து குயிலி ஸோ வேலுநாச்சியாரோட பெண்கள் பிரிவு ஓகேங்களா ஸோ அதில் குயிலிங்கிறவங்க ஓகே மற்றும் ம மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் நம்ம இல்லை பார்த்தாங்க பார்த்தோம் ஸோ வேலூர் சாரி தென்னிந்திய கூட்டமைப்பு ஓகேங்களா சிவகங்கை ஸோ அதில் வந்து முத்து ஒடுகரிடம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க படைத்தளபதிகளாக மறுசிர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட உதய உதவியின் மூலிமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஸோ இங்கே ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ பின்னடிப்புகளே இருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீண்டும் சிவகங்கை வந்து வேலுநாச்சியாரால் கைப்பற்றப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்திய போரா சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் பெண் அரசியார் வேலுநாச்சியார் ஓகேங்களா ஸோ வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஓகேங்களா இயர் முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வந்து வீரமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தென்னிந்தியாவின் ஜான்சிராணி ஸோ ஜான்சிராணி ஆக்சுவலாக வந்துடுறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் வருவாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ சிப்பாய் சிப்பாய்க்கழகம் மேல் நடக்கும் ஓகேங்களா நார்த் சைட் ஓகே ஸோ அவங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆனால் வேலுநாச்சியர் எப்போது வேலுநாச்சியர் வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது ஸோ இவங்க தான் மூத்தவங்க யார் வேலுநாச்சியர் ஆனால் பேர் என்னென்னு வச்சுருக்காங்க திருப்பி வச்சுருக்காங்க ஜான்சி ராணி அதாவது தங்கச்சி தங்கச்சி அதாவது தான் சின்னவங்களோட பேரை வந்து பெரியவங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ அது ஏன் அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தெரில ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அதை நான் வச்சுக்கோங்க ஓகே தென்னிந்தியாவின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா அண்டு மரு சகோதரர்கள் மறுசகோர்கள் ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து சின்ன மருது ஓகேங்களா பெரிய மருது வேறு வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க இருக்கலாம் ஸோ அதில் சின்னவர் வந்து சின்ன ஓகே ஸோ சின்ன மருந்து பிரபலமானவர் சிவகங்கை மன்னர் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகலாம் முத்து வடுகுநாதர் முத்து வடுகுநாதரோட மனைவிதான் வந்து வேலுநாச்சியார் ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல சிவகங்கையில் நடந்த காளையர் கோவில் நடந்த போரில் முத்து வடுகுநாதர் இறக்குறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சிவகங்கை மருந்து மறுபடியும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சர் அல்ல வேலுநாச்சர் மற்றும் மருது பாண்டியர்கள் தலைமையில் வந்து மீட்கப்படுது ஸோ அதனால் சின்ன மருது வந்து என்ன சொல்கிறாங்க சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சேம் அதே டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சொன்னோம்மா அதேமாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் யார் வீரபாண்டிகை கட்டுபொம்மன் ஓமைத்துறை மற்றும் அவங்க தம்பி சிவத்தையை வந்து தப்பித்து சிவகங்கை வந்துடுவாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யார் மருது சகோதரர்கள் ஓகேங்களா ஸோ இவங்க இவங்க இணைந்து மீண்டும் வந்து என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க அந்த கிளர்ச்சி பேரும் தென்னிந்திய கிளர்ச்சி ஸோ டோட்டலாக தென்னிந்திய கிளர்ச்சி இது எக்ஸாக்டா தென்னிந்திய கிளர்ச்சின்னா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வரைக்கும் யார் மறு சகோதரர்கள் ஓமைத்துறை சிவத்தையா அசோகங்களாம் ஓகேங்களா ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை வந்து கைப்பற்றுவாங்க யார் ஆங்கிலேயர் 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 இருந்து ஓகேங்களா ஆங்கிலேயர்ந்து கைப்பற்றோன்னே மீண்டும் வந்து ஆக்னியூ மற்றும் இன்ஸ் ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் படித்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகேங்களா கர்னல் ஆக்னியூ மற்றும் கர்னல் என்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து மருது பாண்டியர்களுக்கு எதிராக அதாவது தெற்குளர்ச்சிக்கு எதிராக வந்து படையெடுத்து செல்றாங்க ஓகேங்களா ஸோ இதில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு போட்டுருவாங்க ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவங்க வந்து கிளர்ச்சியில் இருந்தவங்க வந்து மருது சகோதரர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர் ஸோ தான் வந்து வேலுநாச்சியாக இருக்குது அடைக்கலாம் கொடுத்தவங்க அவங்களாம் அதுக்கடுத்து கேரளவர்மன் அண்டு மைசூரின் நாயக்கர் அண்டு மற்றும் துண்டாஜி அவங்களாம் தஞ்சையை சேர்ந்த துண்டாஜி ஸோ அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க அண்டு அவங்க மருது சகோதரர்கள் உருவாக்கிய பிரகடனம் தான் வந்து என்னது திருச்சி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஓகேங்களா ஜூன் இயர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது சுதந்திர பிரகடனம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இது இருந்தது எது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஓகேங்களா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரகடனத்தில் ஜாதி மதம் எதையுமே பார்க்காம வந்து நம்ம நாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகடனத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பிரகடனம் தான் வந்து முதல் பிரகடனம் இந்தியர்களே ஒன்று சேர்க்க முதல் பிரகடனம் அந்த பிரகடனம் எங்கெல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னா நோவா அரண்மனை இருந்த திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றும் ஸ்ரீரங்கம் ஓகேங்களா ஸோ ஸ்ரீரங்க கோயில் வைஷ்ணவ கோயில் ஓகேங்களா ஸோ அந்த சுவர்லையும் வட்டப்படுகிறது அதுக்கப்புறம் பல்வேறு மேலே பார்த்த அவங்கள்டருந்து வந்து இவங்களுக்கு படை உதவிகள்லாம் கிடைக்குது அதுக்கப்புறம் போராடுறாங்க போர் நடக்குது பல்வேறு பகுதிகளில் ஸோ அதுவும் டீட்டெயில் பின்னாடி ஓகேங்களா ஸோ அந்த பொருளை தோல்வியடைந்து ஸோ மருது சகோதர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஸோ அக்டோபர் பதினாறு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது நேர வேறு மண்டியை கட்டப்பாமல் நீங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா அக்டோபர் இருபத்தி நாலு மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் ஓகேங்களா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் வந்து உமைத்துறை மற்றும் சிவத்தையா பாஞ்சாலங்குறிச்சி சேம் ஸோ அதில் ஆக்சுவலாக தூக்கிலிடப்படுறாங்க ஸோ அதில் வந்து தூக்கல் கிடையாது தலை வெட்டி ஓகேங்களா கைது செஞ்சுருப்பாங்க கொலை கொலை செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி நேரிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரை நடைபெற்ற புரட்சி வந்து என்ன சொல்கிறாங்க ஆங்கிலேயர் ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் ஓகேங்களா ஸோ முதல் பாளையக்காரர்கள் போரில் தான் நம்ம மேலே ரெண்டு பேர் வருவாங்க யார் போலித்தேவர் மற்றும் வீரமண்டை கட்டபொம்மான் ஸோ அந்த பீரியட் எட்நூறு எட்நூத்தர் ஒன்று என்ன சொல்கிறாங்க இரண்டாவது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்னில் செய்யப்பட்ட உடன்படிக்கை சேம் அதுவும் பேர் கர்நாடக உடன்படிக்கை ஓகேங்களா ஸோ நான் அந்த பகுதியில் இருக்கனால ஓகே கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டின் மீது நேரடி கட்டுப்பாட்டை கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ இந்த டைம்ல தான் பாளையக்கார முறை நீக்கப்பட்டது ஸோ இப்படி வேணால் கேட்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் நேரடி கட்டுப்பாட்டை ஆங்கிலேயர்கள் வர முக்கியமான உடன்படிக்கை எது பாளையக்காரர்கள் முறை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது ஓகேங்களா அது எந்த உடன்படிக்கையின் மூலம் நீக்கப்பட்டது வித் இயரோடு இருக்கும் ஓகே சேம் கர்நாடக உடன்படிக்கை நேம் அதே தான் ஆனால் இயர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது ஆங்கிலேயருக்கு எதிராக போகிறேன்னா தீரன் சின்னமலை ஸோ ஈரோடு பகுதியில் இருக்க சென்னிமலை ஸோ சென்னிமலையில் நம்ம ஆல்ரெடி ஜியோகிராஃபிலாம் பார்த்தோம் சென்னிமலை ஃபோர் வெரி ஃபேமஸ் ஓகே ஸோ அவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி சுகங்கண்ட கொங்கு மண்டலம் சொகங்க மண்டலம் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் சாரி கரூர் திண்டுக்கல் ஓகே ஸோ ஐரோடு சுந்த பகுதியெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ நினைக்கிறேன் ஒரு பகுதி சுதந்திர இருபத்தி ரெண்டு பாளையக்காரர்களை பாளைய மாப்பிரிச்சியில் இதுவும் ஒரு பகுதி ஓகேங்களா ஸோ தீ தீரன் சின்னமலை ஃப்ரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றவர் மற்றும் திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் ஓகேங்களா ஸோ திப்பு சுல்தானுக்கும் இவர் வந்து நடுவில் நடுவில் கப்பம் காட்டிட்டு இருப்பார் ஓகேங்களா சோ திப்பு சுல்தான் நம்மளுக்கு வெரி ஃபேமஸ் அந்த பக்கம் வந்து கொரிலா போர் முறை கொரிலா போர் முறை முதன் முதல் உருவாக்க நம்ம சிவாஜி சத்ரபதி சிவாஜி உருவாக்குவார் மகாராஷ்டிரா ஸோ இதுவும் வந்து மைசூரும் வந்து திப்பு சுல்தான் சேம் அதே மாதிரி கொரிலா தாக்குதல் ஸோ அதில் இவரும் பயிற்சி பெற்றதுனால யார் தீரன் சின்னமலை ஸோ கருளா பயிற்சி மூலம் ஆங்கிலப்படையை நிறைய பகுதிகளில் தோற்கடித்திருப்பார் ஸோ அதில் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் எந்தெந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ தீரன் சின்னமலை அவரோட சமையல்காரர் நல்லப்பன் என்பவரால் காட்டி வந்து சிவகிரி காட்டி கொடுக்கப்பட்டதால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் சங்ககிரி சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார் ஓகேங்களா தீரன் சின்னமலை ஸோ நெக்ஸ்ட்டாக வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஸோ மைசூர் நான்காம் மைசூர் போரில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ சுல்தான் வந்து ஒரு கடைக்கு போடுறார் அவர்களுடைய மகன்கள் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ ரிலே ரிலேட்டிவ்ஸு எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க மைசூர்லேருந்து நாடுகள் எடுத்தப்படு நாடுகள் எடுத்தப்பட்ட எங்கே வேலூர் கோட்டையில் தங்க வைக்கப்படுறாங்க சிறை வைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் மைசூர் பகுதியிலருந்து அவங்க ஆட்சி செய்த அமைச்சர்கள் போர் வீரர்கள் அவங்க கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் ஆங்கிலேயர் கண்ட்ரோல் போனதுனால அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க வேலூர் கோட்டைக்கு வராங்க யார் திப்பு சுல்தான் ஃபேமிலி டோட்டலாக ஓகேங்களா மற்றும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா ஸோ அந்த பகுதியில் ஏற்கனவே வந்து போர் புரிஞ்சிகிட்டு இருந்தால் சிப்பாய்களும் என்ன என்ன பண்ணுறாங்க வேலையை அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து போர் தொழில் மட்டும்தானே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பதில் வீரபாண்டிய கட்டுப்பம்மன் கூட இருந்தவங்க மற்றும் புலிதேவர் கூட இருந்தவங்க ஓகேங்களா ஸோ இருந்த வீரர்கள்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கர்நாடக படிக்கின்படி தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் மாதிரி அப்புறமா வந்து அவங்களுக்கு போர் வீரர்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கல ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன பண்ணுறாங்க ஊதியம் தர ஆங்கிலேயர்களை ஆங்கிலேயர்களிடம் பணிக்கு அமர்றாங்க ஓகேங்களா ஸோ பணிக்கு பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடு அப்புறம் ஷேவிங் எல்லாம் பண்ணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க ஸோ அதனால் மறுபடியும் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை வந்து வேலூர் புரட்சிக்கு மிக முக்கிய காரணங்கள் ஸோ அந்த டைமில் ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் சென்னையில் இருக்கிறதா வந்து யார் பேண்டிங் அவங்களா வெள்ளியம் பெயிண்டிங் சென்னை மாகாண கவர்னராக இருக்கிறார் வாங்கலாம் ஸோ அவங்க ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் சென்னை மாகாண படைத்தளபதி ஜான் கெட்ராக் ஓகேங்களா ஸோ ஒரு சில கட்டுப்பாடுகளில் வந்து கட்டாயப்படுத்துகிறார் ஓகேங்களா என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னா வந்து ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சில ஆயுதங்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இவங்க பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் புதிய முறைகள் மற்றும் எல்லாம் வந்து சிப்பாய்களுக்கு புதிதாக இருக்குது மற்றும் தாடி ம தாடி மற்றும் மீசையை வந்து நேர்த்தியாக வைத்து கொள்ள வேண்டும் சமய அடையாளங்கள் வைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிண்டுஸ் ஓகேங்களா இவங்களாம் வந்து சமய அடையாளங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது மற்றும் தலைப்பாகை ஸோ ஆங்கிலேய சிலுவை சும் அந்த தலைப்பாகை வந்து கட்டாயம் அணிய வேண்டும் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரீசன் ஓகேங்களா ஸோ அது ஆக்னியூ கேப் அப்படின்னு பேடு ஓகேங்களா ஹண்ட் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்னி ஹேட் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் தளபதி ஆக்னியம் ஸோ சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகை ஆகிங்களா ஆக்னி தலைப்பாகை அப்படின்ற பேர் ஸோ அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் ஹைதரலி சாரி ஹைதரலின் மகனான திப்பு சுல்தான் தோல்வி தோல்வியடைந்ததுனால் அவங்க குடும்பம் வந்து வேலூருக்கு மாற்றப்பட்டது ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக மனஸ்தாபத்தில் இருக்காங்க ஸோ இது ரெண்டும் மற்ற டைமில் நடக்கிறதுனால உங்களுக்கு வேலூர் புரட்சி வெடிக்குது ஓகேங்களா ஸோ திப்பு மகன் பேர் பதே ஹைதர் ஸோ அவர் தான் வந்து தலைமை தங்குறாரு வேலூரில் வந்து புரட்சி நடக்குது அந்த புரட்சியின் போது திப்பு சுல்தானின் மகன் வந்து அரசராக அறிவிக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோல பார்னர் ஹோட் தான் அந்த புரட்சியில் முதன் முதலில் பலியாறாரு ஓகேங்களா ஸோ புலி உருவம் கொடி பொறித்த திப்புவின் கொடி வந்து வேலூர் கோட்டையில் ஏற்றப்படுகிறது ஸோ மேஜர் கூட்ஸ் அவர்கள் வந்து ராணிப்பேட்டைக்கு விரைந்து ராணிப்பேட்டையில் இருக்க கர்னல் கில்லஸ்பி ஸோ அந்த கில்லஸ்பி வெறி இம்பார்ட்டன் ஸோ கில்லஸ்பியில் தவறு கொடுத்து அவர் வேலூர் மீது மிக வேகமாக நடவடிக்கை எடுத்து கோட்டை மீண்டும் ஆங்கிலேயர்களிடம் பெறப்படுகிறது வாங்கலன் கட்டுப்பாட்டில் வருகிறது ஓகேங்களா ஸோ போர் முடிந்ததுக்கப்புறம் நடைபெற்ற விளைவுகள் ஸோ புதிய முறைகள் மற்றும் சீருடை அதை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க திரும்ப பெறப்படுகிறது ஸோ திப்பின் குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க வேலூர்லேருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள் ஓகேங்களா ஸோ இதை வந்து சரியாக வழிநாட்டுனால பல்லியம்பிங் பணி நீக்கம் செய்யப்படுகிறார் ஸோ தோல்விக்கான காரணம் சரியான வழிகாட்டுதல் இல்லை ஓகேங்களா ஸோ கழகம் சரியாக கட்டமைக்கப்படாது ஸோ ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் கொள்கை ஸோ எல்லாம் மிக முக்கிய காரணம் அண்டு ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறது பிடி சவாகர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் புரட்சிகள் ஸோ இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா பெருங்கிழ்ச்சி பார்ட் டூவில் பார்ப்போம் ஓகே ஸோ இதான் வந்து எயித்து புக்கில் இருக்க பேசிக்ஸ் ஓகேங்களா ஸோ இனிமேல் வர்றது வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் ஓகே ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கலாம் லைன் போயிட்டுருக்கான்ட்டு ஒன் செகண்ட்

second Okay, um so learn the tenth book, a uh, new book. <laughs> okay, um so I learned about the gang So in Bapom. ஸோ நம்மளுக்கு தெரியும் நெற்கட்டும் செவல் புலித்தவர் ஸோ புலித்தவர் மற்றும் வீரபாண்டிகை கட்டபொம்மான் ஸோ மற்றும் சிவகங்கை ஸோ அந்த போர்கள்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் புரட்சி கேட்டு சென்றது சரின்னு போட்டிருக்காங்க பாலைக்காரர்கள் முறை சேம் மறுபடியும் பாலைக்காரர்கள் முறை என்றால் என்ன ஸோ பாலைக்காரர்கள் முறையை அந்த ஆங்கிலேயர்கள் வந்து போலிக்கார் வாங்கலாம் அவங்களுக்கு தமிழ் நல்ல வயல் வராதனால போலிக்காரன் அப்படிங்கிறாங்க பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறநில மன்னர்கள் வெரி இம்பார்ட்டன்ட் வாரங்களை ஆட்சி புரிந்த வாரங்களை ஆட்சி புரிந்த பிரதாபர் ருத்ரன் பிரதாபர் ருத்ரன் ஆட்சி காலத்தில் வாரங்களை ஆட்சி புரிந்த பிரதாபருத்ரன் அதாவது காகித்திய அரசர்கள் ஸோ நல்லா சொன்னேன் காகித்திய அரசர்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாளையக்காரர்கள் முறையை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாராங்கள்ளை ஆட்சி புரிந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசர்ல காகத்திய அரசர் ஸோ ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் நம்மளோட கிருஷ்ணதேவராயர் மதுரையோட பாளையக்கராக நியமிக்கிறதா வந்து விஸ்வநாதன் நாயக்கர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பண்ணவர் வந்து கிருஷ்ணதேவராயர் ஸோ அவங்க என்ன பண்ணுறாரு ஹரிநாதனுடன் இணைந்து ஹரிநாதையுடன் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிறார் ஸோ இந்த மாதிரி முறை ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி நாம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மூன்றில் ஒரு பங்கு அவங்க வச்சுக்கணும் மூன்றில் ஒரு பங்கு அரசர் கொடுக்கணும் மூன்றில் ஒரு பங்கு வந்து இராணுவத்துக்கு செலவிட வேண்டும் அப்படின்ட்டு ஸோ எல்லாம் அந்த அந்த பகுதிகள் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆர்காட் நவாப் கர்நாடக போரில் ஆர்கார்ட் நவாப் கர்நாடக போரில் ஈடுபட்டிருந்த சில விளங்களுக்காக கம்பெனி பெறப்பட்ட கடனை திருப்பி எடுக்க முடியாதனால் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை கொடுக்குறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன் படிக்கையின்படி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா புலித்தேவர் ஆயிரத்தி ஐநூற்றி சரி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓகேங்களா ஸோ மாஃபுஸ் கான் ஸோ முகமது முகமது அலி அவரோட சகோதரர் நவாபென் சகோதர் நவபென் சகோதர் சவரு மற்றும் அலெக்சாண்டர் ஹெரான் வெரி இம்பார்டன் அல அலெக்சாண்டர் ஹெரான் இல்லாட்டி கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் சொல்லுவாங்க அவங்க வந்து போர் துடிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஸோ இவங்களை வந்து என்ன பண்றாரு போலித்தேவர் வெற்றி பெறுகிறார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடைபெற்ற போரில் போலி எந்த ஆங்கில படைத்தளபதியை வெற்றி கொண்டார்னு கேட்கலாம் ஆர்கார்னா எந்த சகோ எந்த ஆரை வெற்றி கொண்டார் எந்த ஆர்கார்னாவின் சகோதரரை வெற்றி கொண்டார் அவரோட பெயரும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அலெக்சாண்டர் ஹெரான் ஓகே அலெக்சாண்டர் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் ஸோ மாஃபூஸ் கான் அவங்க படையை வந்து என்ன பண்ணுறாரு தோற்கடிக்கிறார் யார் போலித்தேவர் ஸோ தோற்கடி இதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பகுதியில் வந்து செல்வாக்கப்படுறார் அதுக்கப்புறம் வந்து கூட்டணிகளை அமைக்க முயற்சிக்கிறார் ஸோ ஐரளி இவங்களுக்கெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அது இருக்கும் ஓகேங்களா ஸோ நவாப் வந்து சந்தா சாஹுவின் முதல்வராக செய்யப்படுகிறார் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்க்கும்போது நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களிடம் ஆதரவு கேட்டு ஸோ நட்புறவை ஏற்படுத்தி கொள்கிறார் ஓகேங்களா ஸோ இதில் சிவகிரிப்பாளையம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இவங்கள்லாம் வந்து இந்த கூட்டணியில் இணையவில்லை ஓகேங்களா எட்டயபுரம் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே அண்டு ஆங்கிலேயர்களை ஆதரவு தெரிவித்தது யார் ராமநாதபுரம் மன்னர் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் ஓகேங்களா ஸோ போலி தேவர் வந்து மைசூரில் இருக்க அலி மற்றும் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஸோ அவங்களோட ஆதரவை பெற முயன்றார் ஸோ ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட போர் செஞ்சிட்ருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கல ஓகேங்களா ஃப்ரெஞ்சுக்காரர்களிடம் ஆதரவு கேட்டிருப்பார் அந்த கர்நாடக போர் ஸோ கர்நாடக போரில் நடைபெற்று இருக்கும் பொழுது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து இவங்களுக்கு யாருக்கு போலித்தேவர்கள் வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்க தோற்றுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களால் இவங்க இவருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது யார் புலி ஸோ அதனால் வந்து என்ன பண்ணும் கூட்டணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிக்கும் உடைய ஆரம்பிக்கும் போது தான் வந்து போரெல்லாம் நடக்குது ஓகேங்களா ஸோ கலக்காடு போர் ஸோ கலக்காடு போர் கான் படை மற்றும் யார் அலெக்சாண்டர் ஹேரான் படை வந்து தோற்கடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அங்கே நடைபெற்ற போர் தான் என்ன போர் களக்காடு போர் ஓகேங்களா ஸோ களக்காடு போர் காளையர் காளையர் பகு காளையர் கோயில் அப்புறம் காடு ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ களக்காடு போர் யார் புலித்தேவர் வந்து யாரத்தோ கிடைக்கிறாங்க மாஃபுஸ்கான் மற்றும் அலெக்சாண்டர் கர்னல் ஹெரான் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் ஓகேங்களா ஸோ அதில் திருவாங்கூர்லேருந்து படை ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவர் கிடைக்கிது ஸோ கலக்காட்டில் நடைபெற்ற போரில் போலி தேவர் வெற்றி பெறுகிறார் ஸோ அதுக்கடுத்து நம்மடி பார்த்தோம் யூசுப்கான் கான் கான் சாஹேப் மரதநாயகம் சேம் ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணுறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல போற நடக்குது ஸோ அதுலேயும் ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது நான் போன எயித்து நடத்தும் போது சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் அறுபதுல கான் நெற்கட்டும் செவ்வலை வந்து என்ன பண்ணுறார் கைப்பற்றுகிறார் ஓகேங்களா சாண்ட மேலும் மூன்று முக்கிய கோட்டைகள் ஸோ அதில் நெற்கட்டும் செவ்வேல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஓகேங்களா நெற்கட்டும் செவ்வல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஸோ கோட்டைகள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் கான் மருதநாயகம் அவர்கள் கண்டர்கள் போது ஸோ அதுக்கப்புறம் கான் வந்து மதுரையோட ஆட்சியாளராக அறிவிக்கப்படுறார் அதுக்கப்புறம் வந்து நிறைய சிலைகள் நெசவுக்கு நிறைய சிலைகள் கொடுக்குறார் ஓகேங்களா ஸோ நிறைய நல்ல பண்ணுறாரு பண்ணுறாருங்க மதுரையில் அதன் பிறகு இது வந்து யாருன்னா நவாப்பு பிரமுகராக இருப்பார் ஓகேங்களா யார் மருதநாயகம் அதற்க அதற்க அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவர் வந்து போர் தொடுப்பார் போர் தொடுத்து அதில் ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப்பின் கூட்டுப்படைகள் வந்து யூசுப் கான் அதை மருதநாயகத்தை மதுரையில் தொக்கடிக்கும் தொக்கடித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் வந்து தூக்கிலிடப்படுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் கான் சாஹிப் யூசுப் கான் அண்டு மருதநாயகம் எல்லாம் ஒரே பேர் தான் ஓகேங்களா ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் பூலித்தேவர் மீண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவைகளை கைப்பற்றுறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் காம்பல் ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்தோம் காம்பல் அவர்களால் நெற்கட்டும் சேவைகள் வந்து கைப்பற்றப்பட்டு தோற்கடிக்கப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் தப்பி சென்று தலைமறைவாக இருந்த நிலையிலேயே விடுகிறார் யார் பூலித்தேவர் நல்ல மிக முக்கியமானவர் வந்து ஒண்டி வீரன் வண்டி வீரன் யாருக்கு கீழே வருவார் யாரோட படை தளபதியாக இருப்பார் பூலித்தேவரின் படை தளபதி சார் வந்து மாங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் பொழுது அவங்க கோட்டை கொத்தலத்துக்கே போய் போராடுவார் தனியாக ஓகேங்களா ஸோ தனியாக போராடும்போது இவரோட கை வந்து துண்டிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அவர் கை துண்டிக்கப்படும் ஸோ அது வந்து என்ன சொல்லுவார்னா கோட்டையில் தன் நுழைந்து பல தலைகளை கோதைமைக்காக கிடைத்த பரிசு என்று அவர் வந்து ஒண்டி வீரன் புலித்தேவன் சொல்வார் ஓகேங்களா ஸோ சேம் நெகெயின் வேலுநாச்சியார் ஸோ வேளாச்சியார் பிறந்தது செல்லமுத்து சேதுபதி ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி முப்பது ஓகேங்களா அப்படியே ஐம்பது வருடம் கழித்து மீண்டும் வந்து சிவகங்கையை இங்க கண்ட்ரோல் வரும் ஓகேங்களா ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறகுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வின் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி உங்களுக்கு ஈஸியான இருக்கும் ஓகே ஸோ முத்து வடகுநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக சிவகங்கையில் காளையர் கோவில் ஸோ அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்படுவார் ஓகேங்களா காளையர் கோவில் ஆர்கார் நவாப் மற்றும் ஆங்கில படைத்தளபதி யாரு கர்னல் பான் ஜோர் இங்கே மட்டும்தான் இருக்கும் இந்த புக்கில் மட்டும்தான் இருக்கும் யார் ஆங்கில படைத்தளபதி பேரு பான் ஜோர் ஓகே பான் ஜோர் ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளையர் கோவில் நடைபெற்ற போரில் வடகுநாதர் சிவகங்கை மன்னார் முத்துவடகுநாதர் ஓகேங்களா சோ அங்க ஆஹ் கொல்லப்படுகிறார் அகைன் நாம் ஆல்ரெடி பார்த்தோம் கோபால நாயக்கர் ஸோ திண்டுக்கல் ஸோ வெறுப்பாச்சியில் எட்டு ஆண்டுகள் தங்கி வளராங்க யார் வேலுநாச்சியார் சரி ச ஆ ஐயா வேல்நாச்சியார் மற்றும் வெல்லச்சி நாச்சியார் ஐதிரலிக்கு ஐதிரலியும் உதவி கேட்கிறார் ஹைதிரளி வந்து கலாட்படை ஏறம் குதிரைப்படைகளை அனுப்பி இவர்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நடைபெற்ற போரில் வந்து வேலுனாட்சியர் மருதுபாண்டி சகோதரர்கள் தலைமையிலான படை வந்து ஆங்கிலேயர்களை வென்று மீண்டும் வந்து என்ன பண்ணுது சிவகங்கை கைப்பற்றுகிறது அப்படிங்களா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகே சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்படுகிறது அப்படிங்களா ஸோ மருது சகோதரியுடன் மீண்டும் அரசியாக முடிச்சூட்டிக் கொள்கிறார் முதல் பெண் அரசி ஸோ அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் வந்து குயிலி ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாம் செவி வயது செய்தி தான் ஓகேங்களா ஒரு கோயிலில் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து போர் தலைவாடங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்களோட துப்பாக்கிக்கு தேவையான குண்டுகள் இதெல்லாம் வந்து போர் தலைவாடங்கள்லாம் அங்கே கோயிலுக்கு அருகாமையில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த அருங்காமியத்திருக்கும் பொழுது இவங்க வந்து தன்னைத்தானே இவங்களுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி கொண்டு அந்த போர்த்தளவாடங்கள் இருக்கிற பகுதியில் வந்து உள்ள நுழைஞ்சு அந்த ஆயுதங்கள் கிடங்கு அனைத்தையும் வந்து அழிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ தற்கொலை தற்கொலை தாக்குதல் அதுதான் மிக முக்கியமான காரணம் ஏது நம்ம வேளாட்சியர் வந்து சிவகங்கையை மீண்டும் மீட்பதற்காக ஓகேங்களா ஸோ தன்னைத்தானே எரித்து கொண்டு ஆயுதக் கடங்கை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள் ஓகேங்களா ஸோ முதல் தற்கொலை படைப்பெண் யாரு குயிலி ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ கழகம் இப்போ வந்து ஆரம்பித்தது ஸோ ஜெக வீரபாண்டியன் ஸோ முப்பதாவது வயதில் ஓகேங்களா ஸோ அவங்க கூட ரெண்டு பேர் கம்பெனியின் ஆட்சி ஆட்கள் வந்து லண்டன் மற்றும் ஜாக்சன் காலின் ஜாக்ஷன் ஓகேங்களா அங்கதான் வந்து அமைதி அமைதியாக இருக்க அமைதி பயிற்சி விதத்தை நடத்துவாங்கோட முதல்ல நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸோ அவர் கொடுக்க வேண்டியது எவ்வளோ முன்னூ மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பக்கோடா அல்லது பக்கோடா அல்லது வராகன் பகோடா அல்லது வராகன் ஓகேங்களா ஸோ அந்த வராகலாம் வந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் ஓகே ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ராமநாதபுரத்தில் சந்திக்கு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் சந்திக்கிறார் ஸோ அமைச்சர் சிவசுப்ரமணியம் மேடம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்படுகிறார்கள் ஸோ இவங்கள கைது செய்யும் நோக்கம் ஓகே ஸோ அதில் லெட் கிளாக் அப்படிங்கிறவர் வந்து இவங்களை கைது செய்யும்போது கொல்லப்படுவார் ஓகேங்களா அமைச்சர் மட்டும் கைது செய்யப்படுவார் சேம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராபர்ட் கிளைவ் ஓகேங்களா ஸோ அவரோட முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு ஜாக்சன் வந்து இடைநிக்கும் செய்யப்படுவார் ஜாக்சனுக்கு அப்புறம் வந்து வர்றது தான் வந்து யார் லூசிங்டன் ஸோ நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்கும் கட்டிய ஓகேங்களா ஆயிரத்தி எண்பது பகோடா ஓகே அதுக்கப்புறமும் தான் வந்து ஒரு உருவாக்குறது யார் மருது சகோதரர்கள் மற்றும் கட்டபொம்மன் அவங்க அவங்க தான் வந்து என்னது தென்னிந்திய கூட்டமைப்பு சிவகங்கை மரு மருது பாண்டியர்கள் தான் வந்து கூட்டமைப்பு ஸோ அதில் உருவாக்குறதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சி அறிக்கை ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இறந்துருவார் யார் அந்த கூட்டமைப்பு உருவாக்குறது ஓகே தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்கிட்டு அதில் கட்டபொம்மன் இருப்பார் ஓகேங்களா சிவகிரி பாளையங்களை இணைக்க முயல்வார் சிவகிரியில் வந்து சிவகிரியை ஆட்சி செய்கிற மன்னர் மன்னர் வந்து இவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு தான் விரும்பார் ஆனால் வந்து அது வந்து கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனியை அதாவது சிவகிரியை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு இந்த கூட்டணி வந்து என்ன பண்ணும் கட்டபொம்மனோட கூட்டணி சிவகிரி மீது படையெடுத்து செல்லும் ஸோ அதான் வந்து மிக மறுபடியும் போர் உருவாவதற்கான முக்கிய காரணம் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் இருக்கிறவர் தான் வந்து யார் வெல்லஸ்லி பிரபு ஓகேங்களா வெல்லஸ்லி பிரபு மதராஸில் மதரா மதராஸில் போதிய ஆளுநராக இருப்பவங்க வங்காளத்தின் ஆளுநராக இருப்பார் அந்த பகுதியில் வந்து வெல்லஸ்லி பிரபு வந்து மதராஸில் அந்த பகு அந்த டைமில் இருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது ஸோ வெல்லஸ்லி பிரபு இங்கேயும் வருவார் அங்கே மைசூர் திப்பு சுல்தானை வெற்றி கொள்கிறதிலையும் வருவார் ஓகேங்களா ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க பர்னர் மேன் ஸோ அப்படிங்கிற தலைமையில் படையை அனுப்புகிறாங்க அது சிவகிரி கோட்டையை கைப்பற்றணுன்ட்டு தென்னிந்திய கூட்டமைப்பு அதாவது கட்டபொம்மன் மற்றும் மருத சகோதர்கள் ஓகேங்களா அந்த கோபால நாயக்கர் சிவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சிவகிரி கோட்டையை மேல் போர் எடுத்து செல்வாங்க ஆங்கிலேயமிருந்து கைப்பற்றுவதற்கு அந்த டைமில் உருவாகும் பிரச்சனை டைமில் பிரச்சனை அப்போ தான் வந்து மதராஸில் இருக்கிற வெல்லஸ்லி பிரபு மேன் அப்படிங்கிறவரை அனுப்புகிறார் ஓகேங்களா ஸோ திருவாங்கூர் சமஸ்தானம் ஸோ ஓகேங்களா ஸோ அவங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மன்னர் ஓகேங்களா ராமநாதபுரம் மன்னர் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ பானர்மார் என்ன பண்ணுறாரு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ராமலிங்கரை ஓகேங்களா ஸோ ராமலிங்கரை வந்து கட்டபொம்மனிடம் பொம்மனிடம் சரணடை மருத்துவது அனுப்புகிறாரு ஸோ அதை வந்து கட்டபொம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓகேங்களா ஸோ பாஞ்சாலங்கோட்டையின் ரகசியங்கள்லாம் ஏதாவது ராமலிங்கனார் மூலம் பானர்மேன் சேகரித்து பாஞ்சாலங்குறிச்சின் மீது கோட்டையை தாக்குறார் ஸோ கோட்டை தாக்குதலில் கோட்டை வந்து பானர்மேன் கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் களப்பூர்காடு இங்கே கலர்பட்டி கலர்பட்டியில் வந்து இவங்க தூக்குவில இடப்படுறாரு யார் சிவசுப்பிரமணியம் களப்பூர்காட்டில் தங்க தப்பித்து சென்று இருக்கிற கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாதர் தொண்டைமான் ஸோ அவரால் மீண்டும் காட்டி கொடுக்கப்பட்டு காய்த்தாரில் புளிய மரத்தில் ஓகேங்களா தூக்கிலிடப்படுகிறார் ஸோ அக்டோ அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பதுங்களா ஸோ அதுக்கடுத்து மருத சகோதரர்கள் சேம் முத்து ஒடுகுநாதர் ஸோ வேலனாச்சியார் ஸோ மருது சகோதரர்கள் கழகம் ஸோ அங்கே வந்து தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கே மாதிரி சோதர் கழகம் எட்நூத்தி ஒன்றில் எட்நூறுலேருந்து எட்நூற்றி ஒன்று வரைக்கும் ஓகேங்களா ஸோ இரண்டாவது பழையக்காரர் போர் ஓகேங்களா ஸோ அதில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு மறுபடியும் பார்ப்போம் ஸோ கிளர்ச்சி முதல்ல எங்கே தோன்றது கோயமுத்தூரில் ஆயிரத்தி எட்நூறில் தோன்றுகிறது ஓகேங்களா ஸோ அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் சின்ன மருது ஸோ அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பிரகடனம் ஸோ திருச்சி பேரறிக்கே ஸோ அதாவது இந்தியர்களை ஒன்றிணைக்க உருவாக்கப்பட்ட பேரறிக்கே ஓகேங்களா பிரிட்டிஷுக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கறந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகோகள் ஓகேங்களா ஜூன் ஆயிரத்தி எரநூத்தி ஒன்று ஓகே ஸோ அது வந்து திருச்சியில் இருக்க கோட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில் ஸோங்களா ஸோ அந்த சுற்றுச்சுவர்களும் ஒட்டப்பட்டது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சின்ன மருது ஏறத்தாழ இருபதாயிரம் நாட்களே வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்று சேர்க்கிறாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க வங்காளம் சிலோன் அதாவது ஸ்ரீலங்கா மலேயா ஆகிய பகுதிகளில் இருந்து அவர்களுடைய படைகள் வந்து தென்னிந்திய பகுதிக்கு வருகிறது ஸோ அதனால் இவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள் ஓகேங்களா ஸோ சிவகங்கை வீழ்த்தப்படுகிறது ஸோ ஆயிரத்தி எரநூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் மருசகர்கள் தூக்கில் இறப்படுறாங்க உமைத்துறை செவத்தையா நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு சிறைச்சேதம் செய்யப்படுகிறார்கள் ஸோ மருசுகதின் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நேரடி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கும் போலாம் பிரிட்டிஷார் நேரடியாக பாலை நேரடியாக தமிழகத்தின் மீது ஆட்சி பொறுப்புக்கு வராங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்படுத்துகிறாங்க பாலைக்காரர்கள் முறை ஒழிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதன் பிறகு ஜமீன் தாரி முறை வரும் சின்னமலை நெக்ஸ்ட் ஓகே திப்பு சுல்தான் ஓகேங்களா திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி ஓகேங்களா திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி ஸோ அந்த முகமது அலி நடுவில் வரி வாங்கிட்டு போகும்போது போது என்ன பண்ணுவார் இவர் வந்து வழிபுரி செஞ்சிருவார் யாரு தீரன் சின்னமலை அப்பதான் சொல்றது சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்க சின்னமலை அப்படின்னு சொல்லுங்க போய் வந்து திப்பு சுல்தானிடம் சோ அதன் தான் வந்து இவர் பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க அவர் பேர் வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம் நெய்யல் நாற்றங்கரை நாற்றங்கரையில் திவானை வந்து ஜெயிக்கிற முகமது அலியை வந்து வெற்றி பெற வெற்றி பெறுறார் யார் தீரன் சின்னமலை ஸோ நினைந்து இணைந்து பெரு எதிரான போர் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் பாடிங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ அங்கே ஒரு கோட்டை கட்டுறாரு எந்த பகுதினா இந்த நோயல் பகுதியில் ஓகேங்களா ஸோ அந்த பகுதிக்கு வேறு அந்த கோட்டையில் வந்து அங்கேயே தங்கி எங்கும் செல்லாமல் வெளியேறாமல் கோட்டையில் இருந்தபடியே போர் ஓகேங்களா அதனால் அந்த கோட்டை பேர் ஓடா நிலை ஸோ எங்கேயும் வெளியே செல்லாமல் அங்கே போடுறதுனால ஓகேங்களா ஸோ கொர்லா முறை போர் முறை நாலடி பார்த்தோம் அதுக்கப்புறம் இவர் வந்து சமையல்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை பத்தொன்னில் சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் ஸோ நெக்ஸ்ட்டு வேலூர் புரட்சி ஸோ வேலூர் படிச்சி நம்ம ஆல்ரெடி நம்ம பின்னாடி மறுபடியும் பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு உடன்படிக்கை உங்களுக்குள்ள மேலே வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைன்ட்டு வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து கர்நாடக உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின்படி தான் நவாப்பிடமிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரிவசூல் செய்யும் முறை வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆல்ரெடி நடைபெற்ற ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கையின்படி சேலம் திண்டுக்கல் போன்ற பகுதிகள் வந்து ஆங்கிலேயருக்கும் கிடைக்கிறது இருப்பினும் அதன் பிறகு வந்து என்ன பண்றார் திப்பு சுல்தான் வந்து போர் தொடுப்பார் நம்ம பின்னாடி பார்ப்போம் போலி தேவர் கடபம்மான் சோ அதை தொடர்ந்து வர்றது வந்து வேலூர் புரட்சி ஸோ அது ஏன் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மிக முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து அலட்சியமாக அலட்சியப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ திப் அண்ட் பெயிண்டிங் பிரபு பெண்டிங் பிரபு எங்கே இருக்கார் சென்னையோட ஆளுநராக இருக்கார் ங்களா அது மட்டும் இல்லாமல் தலைமை படை தளபதி ஜான் கிடராக் வந்து புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறார் ஸோ அவங்க தான் வந்து சாதி அடையாளங்கள் காதணிகள் இணைக்கக்கூடாது மேசை தாடியெல்லாம் வைக்கக்கூடாது ஸோ மேசை நம்மளுக்கு ஓகே மேசை வந்து இந்துக்களுக்கு வந்து மேசை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்கும் தாடி வந்து யாருக்கு முஸ்லீம்கள் வந்து அதிகமாக தாடி வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் சேவிங்கில் ஓகேங்களா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்னியூ கொண்டு வந்தால் புதிய தலைப்பாகை ஸோ அது வந்து சிலுவையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து விலங்கு தோல் அதாவது பசு மற்றும் பன்றி தோளால் ஆனது அப்படின்னு சொல் அப்படிங்கிற காரணத்தினால வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அணியாக மறுப்பாங்க ஓகேங்களா யார் சிப்பாய்கள் ஸோ அதனால தான் வந்து போர் அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானின் ஃபேமிலி வந்து வேலூரில் இருக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணம் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வந்து போர் தொடங்குது ஓகேங்களா ஸோ போர் தொடங்கி ஸோ அங்கே தான் அது கில்லஸ்பி ஸோ கில்லஸ்பி வந்து மேஜர் கூட்ஸ் அவர் வந்து ஆர்காட்டில் உள்ள கில்லஸ்பிக்கு வந்து தகவல் சொல்கிறார் வேலூர் வந்து கைப்பற்றப்பட்ட பிறகு கிளர்ச்சி நடக்குது கிளர்ச்சியில் வந்து இதுதான் நம்ம பதவிஹைதர் வந்து அரசராக வைக்கப்பட்டு புளிக்குடி வந்து ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம் ஓகே ஸோ திப்பின் மகன் ஓகே மீண்டும் கில்லஸ்பி வந்து வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றியவர் ஓகேங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஸோ வேலூர் ஸோ வேலூர் ஓகேங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து டென்த்தில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஐ திங்க் டேம் டூவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் ஆமாம் டேம் டூவில் இருக்கு ஒன் செகண்ட் ஸோ லெவன்த் ஓகேங்களா நியூ புக் லெவன்த் ஓகே ஸோ அதோட கால அலிச்சிகள் நாயக்கர் ஓகேங்களா ஸோ விஜயநாயர் பேரரசு அறுபத்தி ரெண்டு பாளையங்கள் பிரதாபர் ருத்ரன் யார் காகித்ய காகித்ய அரசர் பிரதாபர் ருத்ரன்ஸ் உங்கள் நேம் போடல ஓகேங்களா பாலைக்கார முறை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸோ அது இங்கே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி விஜயநகர பேரரசு உருவாக்கின முறை ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னா வரங்கள் ஸோ அங்கே இருந்த காகத்திய முறை சோ காகத்திய ஆட்சியில் இருந்த முறை வந்து பாலைக்காரன் முறைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அரசர்களுக்கு வந்து போர் வீரர்கள் மற்றும் போர் வீரர்களை வழங்குவது ஓகேங்களா ஸோ வரி வசூல் செய்து கொடுப்பவர்கள் ஓகேங்களா ஸோ அவங்கள என்னென்னு சொல்லுவாங்கன்னா சேவையர்களும் தலையாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க காவல் மற்றும் வரி வசூல் செய்து வந்தனர் ஓகேங்களா ஸோ தேவைன்னா வந்து போருக்கு வந்து ஆட்களை அனுப்புவது ஸோ அதெல்லாம் இருந்தது ஸோ அது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் உருவாக்குறாங்கன்னா புதிய முறையில் பாளையக்காரர்கள் முறை ஓகே ஸோ அவர்களிடம் நீதி வழங்கும் அதிகாரமும் இருந்தது ஸோ கிழக்கு மற்றும் மேற்கு ஓகேங்களா ஸோ கிழக்கு பகுதியில் இருக்கவங்க வந்து தெலுங்கு பேசுவார்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வீரமண்டை கேட்ட போகணும்னு கிழக்கு பகுதியில் இருப்பார் வாஞ்சாலங்குறிச்சி ஸோ அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள் சொன்னோம் ஸோ ஆந்திராவை சேர்ந்தவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தெலுங்கு பேசுவாங்க ஓகே தமிழ்நாட்டில் பாரைகால் கிளர்ச்சி ஸோ அதற்காக நான் பரிவசல் உரிமை ச ஏறன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் கலப்பூர் காடில் நடைபெற்ற ஓரில் அலெக்சாண்டர் ஹெரான் ஓகேங்களா அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற தோக்கடிக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏற்கட்டும் செவல் ஆர்காட் நவாப் வந்து முகமது அலி ஓகே ஸோ சாரி கலக்காடு ஓகேங்களா ஸோ அதில் மஃபஸ் கான் மற்றும் அலெக்சாண்டர் ஹெரான் ஸோ அவங்களோட படை வந்து தோற்கடிக்கப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பார்த்தோம் கான் வராரு ஸோ யூசுப்கான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நெற்கட்டும் செவ்வேல் ஓகேங்களா ஸோ நெற்கட்டும் செவ்வேல் ஸோ அந்த பகுதியில் மே பதினாறில் நெற்கட்டம் செவ்வேல் பனையூர் வாசுதேவ நல்லூர் பனையூர் ஸோ அப்படிங்கிற கோட்டைகள் மூன்று கோட்டைகளே வந்து கைப்பற்றார் ஓகேங்களா ஸோ புதுச்சேரியில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க ஓகேங்களா ஸோ நான்காம் கர்நாடக போர் வரும் ஸோ அதில் நான் பின்னாடி பார்ப்போம் ஸோ கர்நாடக போர் புதுச்சேரி கைப்பற்றப்பட்டதுனால் ஸோ நம்ம அனந்தரங்கன் நாட்குறிப்பு ஸோ அதெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியல யாருக்கு போலி தேவை இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ கூட்டணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் யூசுப் கான் வந்து நெற்கட்டும் சேவையை ஈஸியாக கைப்பற்றார் மற்றும் வாசுதேவனாலு பனையூருங்கிற பகுதிகளையும் கைப்பற்றுகிறார் அண்டு கான் மதுரையில் ஸோ ஆட்சி பண்ணுறாரு ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி தோற்கடிக்கிறார் ஓகேங்களா ஸோ அண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்படுகிறது ஸோ அங்கே கான் பற்றி டீட்டெயில் போட்டிருப்பாங்க ஸோ மருதநாயகம் ஓகேங்களா ராமநாதபுரம் மட்டத்தை சேர்ந்தவர் புதுச்சேரியில் வந்து இஸ்லாமியத்தை தலைவியர் ஓகேங்களா ஸோ யேசு கான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரை ஸோ திருச்சி முற்றுகை ஸோ அதை நம்ம முன்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆளுநராக இருந்தார் ஓகேங்களா அன்று மதுரையின் ஆட்சியாளராக இருந்தபோது தான் நெசவு தொல்லை ஊக்குவித்திருப்பார் மதுரை கோயில்களுக்கு கோயில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகை வழங்குவார் மத குருக்கள் வசம் இருந்த கோவில் நிலங்களை தருவார் ஓகேங்களா ஒரு சில நல்லதுகளாம் நிறைய நன் நன்மைகள் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களிடம் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் அவரை ஆர்காட் நவாப்புக்கு பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் வந்து கிளர்ச்சியில் இறங்குகிறார் ஓகேங்களா ஸோ காம்பல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ புலித்தேவர் இறுதி நாட்கள் குறித்து செய்தியில் கிடைக்கவில்லை ஸோ வேளாச்சியார் அகேன் ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பார்க்கலாம் ஓகே செல்லமுத்து சேதுபதி ஸோ அவரோட மகள் ஸோ அதுக்கப்புறம் முத்து வடகுநாதர் ஸோ லட்சச்சி நாச்சியார் ஸோ அங்கேதான் ஏற்போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் மீண்டும் வெற்றி பெறாங்க யார் வேலு நாச்சி யார் ஸோ பெண் படை ஸோ அதோட ஹெட்டாக இருந்தவங்க தான் யார் குயிலி ஓகேங்களா ஸோ வெடிமருந்து கிடைகளில் நுழைந்து ஸோ தன் மீது நெருப்பி வைத்துக்கொண்டு ஸோ வெடிகண்டு வெடிமருந்து கிடைகளில் நுழைந்து அளிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கை கட் மீட்கப்பட்டு ராணியாக முடிசல்கி முடிசூடிக்கொள்கிறார் ஓகேங்களா ஸோ சின்ன மருது ஓகேங்களா சின்ன மருது ஆலோசராகவும் பெரிய மருந்து படைத்தளபதியாகவும் நியமிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏழுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் நோய்வாய்பட்டு இறக்கிறார் ஸோ வீரவண்டி கட்டபாமன் ஸோ அதில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட் ஸோ செப்டம்பர் ஐந்து ஓகேங்களா ஸோ ஒரு நிலுவைத் தொகை மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா ஸோ ஜாக்சனை வந்து எங்கள் ராமநாதபுரத்தில் வாங்கலாம் ஸோ விஜயநகரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தங்க நாணயம் என்ன நாணயம் தங்க நாணயம் ஸோ அதாவது வந்து பக்கோடா அல்லது வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலேயர்கள் அதாவது ஐரோப்பியர்களுக்கு பேர் வந்து அது வந்து என்னென்னா மரத்தை உழுக்குதல் ஸோ அதாவது அப்படின்னு மீனிங் ஓகேங்களா ஐரோப்பிய வார்த்தைக்கு அதான் வந்து அதிர்ஷ்டசாலி மரம் என்ன பணம் எங்கள் மரத்தில் காய்க்குதா அப்படின்றலாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம்ல கிராமத்தில் இல்லைங்களா ஸோ சேம் அதே அது மரத்தை உழுக்குதல் ஸோ அப்படி உழுக்குனா வந்து காசு கொட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆங்கிலேயர்களோட இது ஓகேங்களா பகோடா தமிழில் வந்து அது ஒரு ஆகன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கும் வீரபண்டை கட்டபவனுக்கும் நடைபெற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ராமநாதபுரத்தில் செஞ்சுக்கிறார் ஓகேங்களா செப்டம்பர் ஐந்தில் ஆரம்பிச்சு செப்டம்பர் பத்தொம்பது வரை ஓகேங்களா ஸோ கணக்கு அப்புறம் இருக்கிற பேலன்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பது ஓகேங்களா ஒன் செகண்ட் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே கொல்லப்படுறது யார் ராமநாதபுரத்தில் ரெட்னன் கிளார்க் ஸோ அண்டு சிவ சிவசுப்ரமணியம் கைது செய்யப்படுவார் ஓகேங்களா ஸோ தான் லேட்டர் எழுதுவார் ஓகேங்களா நீட்கப்பட்டு லூசிங்டன் வந்து புதுசாக நியமிப்பாங்க ஜாக்ஷன் நீக்கப்பட்டு ஓகேங்களா அண்டு தென்னிந்திய கூட்டமைப்பு மருது பாண்டியர்கள் திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஓகேங்களா சால ஆனமலையில் இருக்க யாதுல் நாய்க்கருடன் கூட்டமைப்பு உருவாக்குறார் யார் கட்டபொம்மன் ஓகேங்களா ஸோ சிவகிரி கோட்டையை தொடர்பு கொள்ள விரும்புகிறார் ஆனால் வந்து சிவகிரிக்கு வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறார் இவங்க வந்து சிவகிரி கோட்டையின் மீது போர் எடுத்து செல்கிறார்கள் படையெடுத்து செல்கிறாங்க ஸோ அது வந்து ஆங்கிலேயர்கள் தமக்கு விடுக்கப்பட்ட அரைகோலா கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் அறிவிப்பாக நினைத்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மன் மீது போர் தொடுக்கிறாங்க அந்த டைமில் இருந்தால் தான் பிரபு ஸோ பானர்மேன் வந்து திருவனந்தபுர படையுடன் ஆங்கிலேயர்கள் பானர்மேன் தலைமையில் அனுப்புகிறாங்க ஸோ பானர்மேன் பாஞ்சியாலங்கோட்டையில் வந்து சரணயம்பர் கேட்குறாரு ஸோ மறுத்ததுனால் பாஞ்சியாலங்கோட்டை கைப்பற்றப்படுறது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் பார்த்தோம் ஸோ கோலார்பட்டி ஸோ அங்கே நடந்து போரில் சிவசுப்ரமணியம் அரஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா சாண்டு வெரி இம்பார்ட்டண்ட் கலப்பூர் காட்டில் தங்கியிருந்தபோது தொண்டை தொண்டைமானன் மூலியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ கைத்தாரில் தூக்கிலிடுறாங்க ஓகேங்களா சேம் அதே தான் திருப்பி திருப்பி கொடுத்துருப்பாங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேங்களா சாண்ட ஸோ காளையார் கோயில் ஸோ அங்கே தான் வந்து முத்து வரகுநாதர் கொல்லப்படுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஸோ ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி மருது சகோதரர்கள் ஓகேங்களா சேம் அகெயின் ஆக்னியூ தலைமையில் ஸோ படைப்பிரிவு வருது ஒன் செகண்ட் ஸோ தான் திருச்சி பிரகடனம் ஸோ திருச்சி பிரகடனம் ஆயிரத்தி எரநூத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அக்டோபர் இருபத்தி நாலில் சின்ன ம மறு சகோதரிகளுக்கு கிளியர் படுறாங்க நவம்பர் பதினாறில் இவங்க ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று நவம்பர் பதினாறு ஓகேங்களா சோதிரன் சின்னமலை அகைன் சேம் துலையும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை ஸோ சமையல் காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டை ஓகேங்களா அங்கே சிவகிரின்னு போட்டிருக்காங்க சங்ககிரி ஓகே சங்ககிரி கோட்டையில் தூக்கில் இடப்படுகிறார் வேலூர் பறிச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஸோ அக்னியூ கேப் ஓகேங்களா அக்னியூ தலைப்பாகை ஓகேங்களா அந்த வந்து வில்லியம் பெயிண்டிங் பிரபு முதல்ல எதிர்ப்பு மே பத்தாம் தேதி ஓகேங்களா சோ அதே போனா எக்ஸாக்டா வந்து இவங்க திப்பு சுல்தானின் மகள் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் கா அடுத்த நாளுக்கு வந்து போர் பயிற்சி இருந்திருக்கும் ஓகேங்களா எங்க இவங்க படை படைப்பிரிவுக்கு ஆங்கிலேய படைப்பிரிவுகள் வந்து வேலூர் கோட்டையில் இருப்பாங்க படையில் இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து இந்துக்கள் அதாவது தமிழகத்தை சேர்ந்த தமிழர்கள் இருப்பாங்க ஸோ அதனால் அடுத்த நாள் ஒர்க்குக்காக அன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இவங்க வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க யார் ஆங்கிலேயர்கள் ஸோ அதனால் காலையில் போகிறது கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் வரவங்க தான் வந்து யார் கில்லஸ்பி அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவார் கோட்டை பிடித்து விடுவார் ஸோ அந்த வேலூர் புரட்சியில் மிக முக்கிய பங்கு வைத்தவர் ஜமாலுதீன் ஓகேங்களா இவர் யார்னா நம்ம பதேஹிதர் ஆல்ரெடி பார்த்தோம் திப்பு குடும்பத்தில் உள்ள நிலவரசர்களில் ஒருவர் யார் ஜமாலுதீன் ஸோ வேலூர் புரட்சி பற்றி கேட்டாங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் முக்கியம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும் ஓகே ஸோ அங்கே இருக்கிறது ஜமாலுதீன் ஓகே ஸோ பதேஹிதர் ஸோ அவரோட கொடியேற்றப்பட்டது அப்படிங்குறதுலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ குட்ஸ் ஸோ குட்ஸ் வந்து ஆர்காட்டில் இருக்க கில்லஸ்பிக்கு தகவல் கொடுப்பார் ஸோ கில்லஸ்பி வந்து புரட்சியை வந்து அடக்கி விடுவார் ஓகேங்களா ஸோ வித்தின் பதினைந்து நிமிடங்களுக்குள் கட்டுப்பாட்டிற்கு வந்தது வேலூர் புரட்சி ஸோ இதற்கான காரணங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த விவசாயிகள் கிளர்ச்சியில் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதில் இந்த சந்தேலர் புரட்சி கோல் புரட்சி முண்டா முண்டா கிளர்ச்சி ஓகேங்களா ஸோ அது மாதிரி தென்னிந்தியாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஓகேங்களா இது வரைக்கும் நான் பார்த்தது புதிய புத்தகம் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பழைய புத்தகம் சேம் இதே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எய்த் எய்த்தில் ஐ திங்க் யூனிட் த்ரீல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து தஞ்சை நாயக்கர்கள் ஸோ அவங்கள பற்றி போட்டிருப்பாங்க ஒன் செகண்ட் லைவ் லைவ் செக் பண்ணிக்கலாம் once again. ஸோ ஐத்தில் தஞ்சை மராத்தியர்கள் அப்படி கடைசியில் வரும் ஸோ பாலைக்காரர்கள் புரட்சி பாலைக்காரர்கள் புரட்சியில் வீரமடை கட்ட பற்றி ஓகேங்களா ஸோ ஹார்காட் ஆண்ட நவாபில் வந்து மொ மொகலாயர்கள் பிரதிநிதிகளாக இருந்தார்கள் ஓகேங்களா ஸோ வரி சில பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஓகேங்களா சரி கர்நாடக உடன்படிக்கை ஸோ கர்நாடக உடன் படிக்கிறபடி மாற்றுறாங்க ஓகேங்களா ஸோ அவரோட புதாய் வயது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன ஆகிறாரு பாஞ்சாலங்குறிச்சி ஏற்கிறார் ஸோ அதை வெரி இம்பார்ட்டன்ட் பானம் புளிக்கிறது பூமி அழைக்கிறது ஓகேங்களா சந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு ஜாக்சன் துறையை வந்து சந்திக்கிறார் ஓகேங்களா சாண்டே பானர்மேன் தலைமையில் வெல்லஸ்லி வெல்லஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பதில் பானர்மேன் தலைமையில் அனுப்புகிறாரு ஓகேங்களா ஸோ கலர்பட்டி ஸோ அப்படிங்கிற பகுதியில் போர் நடக்குது அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார் புதுக்கோட்டையில் என்ன பண்ணுறாரு காடு ஸோ அந்த காட்டில் இருக்கும்போது விஜயரங்கநாதையெல்லாம் காட்டு கொடுக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அண்டு தூக்கிலிடப்படுகிறார் ஓகேங்களா ஸோ தென்னிந்திய புரட்சி ஸோ அதில் எயித்து புக்குனால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ மரு சகோதரர்கள் ஸோ ஆக்னி கேப் ஆர் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ அதில் மறு அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் அந்த என்னது திருச்சி பிரகடனம் மாட்டிங்களாம் சோ இதில் இவ்வளோதான் இருக்கும் அண்ட் ஐ திங்க் டென்த்து ஒன் செகண்ட் ஓகே டென்த்தில் முதல் இந்திய இந்தியா சுந்தரப்போகிறதாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா முதல் இந்திய சுதந்தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ டென்த்தில் ஸோ அது ஆரம்ப கல் எழுச்சினால நம்ம புக்கில் போட்டிருப்போம் ஸோ ஆரம்ப எழுச்சியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரும் ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து வேலூர் புரட்சி மற்றும் முதல் இந்திய அது பாலைக்காரர்கள் கிளர்ச்சி ஸோ ஜெயநகராட்சி சேம் அதே தான் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மாஃபிஸ்கான் மாஃபிஸ்கான் மற்றும் பிரிட்டிஷ் படை தளபதி ஹரான் தலைமையிலான படையில் வந்து என்கிற களக்காடு போரில் புலித்தேவர் முறியடிக்கிறார் வெரி இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் மைசூர் அலி பிரெஞ்சு உதவி நாடுறார் யார் புலித்தேவர் ஓகேங்களா பிரிட்டிஷ்காரங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டச்சுக்காரர்கள் இந்த டச்சுக்காரர்கள் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது புது புக்கில் இல்லை ஓகேங்களா வெரி இம்பார்ட்டண்ட் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொஷின் கேட்டிருந்தாங்க பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் புலித்தேவருக்கு எதிரான போரில் யாருடைய உதவியை நாடினார்கள் அப்படின்னு போட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் பிரிட்டிஷார் யார் உதவியை நாடினார்கள் அப்படின்னு அழகாக கேட்டிருந்தாங்க என்னது பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஓகேங்களா மற்றும் டேனியர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க யார் உதவி நாடுறாங்க டச்சுக்காரர்கள் உதவியை நாடுகிறார்கள் யார் ஆங்கிலேயர்கள் ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷாருக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் எப்பயுமே வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படின்னு ஆச்சு வச்சு உங்களுக்கு ஈஸியாக முடியும் ஸோ ஆயுதெலியால் உதவ முடியல ஏன்னா மராத்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஸோ தான் யூசுஃப் கான் சாஹேப் மருதநாயகம் ஓகேங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்பது நெற்கட்டும் சேவல் தாக்குதல் நடத்தப்படுகிறது அறுபத்தொன்னில் கைப்பற்றுறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் அறுபத்தி நாலில் தூக்கில போட்டுறாங்க நேர மருதநாயகத்தை அறுபத்தி நாலில் மீண்டும் போலித்தேவர் கைப்பற்றுகிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வெரி இம்பார்ட்டன்ட் கர்னல் காம்பெல் மீண்டும் கைப்பற்ற விடுகிறார் தென்னிந்திய வரலாற்றின் சுதந்திர போராட்டத்தை துவங்கிய பெருமை யாருக்கு இருக்குது நம்மளோட போலித்தேவர் ஓகேங்களா வீரமுடைய கட்டபொம்மன் சேம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடனே படிக்கி ஆங்கிலேயருக்கு வரிமரி ஸோ முந்நூ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா ஓகேங்களா ஸோ ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ மூன்று மணி நேரம் நிற்கப்படுற நிற்க வைக்கப்படுகிற யார் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அண்ட் ஜாக்ஸனுக்கு பதிலாக லூசிங்டன் ஓகே சன் பாலைக்காரர்களின் கூட்டமைப்பு அல்லது தென்னிந்திய கூட்டமைப்பு மருத்து பாண்டியர்கள் திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஓகேங்களா சிவகிரி கோட்டை கைப்பற்ற செல்லும் பொழுதுதான் வந்து கட்டபவனுக்கு போர்த்து அறிவித்தது இது சென்னை கவுன்சில் ஆயிரத்தி எழுநூத்தி வெள்ளஸ்லி பிரபு ஸோ பேனர்மேன் ஓகேங்களா ங்களா சங்க நடந்த போரில் சிவசுப்ரமணியம் கை செய்யப்படுகிறார் ஸோ காலப்போர்காட்டில் தங்கியிருக்கும்போது புதுக்கோட்டை ஆட்சியாளர் விஜயநகர தொண்டைமான் ஸோ தூக்கிலேடுறது ஓகேங்களா ஸோ மறு சகோதரர்கள் கோயம்புத்தூரில் அடித்தது ஜூன் மாதம் ஓகேங்களா தென்னிந்திய கிளர்ச்சி ஓகே ஸோ எல்லாம் ஓமைத்துறை அவர் சகோதரர் செவத்தையா ஸோ எல்லாம் அவர் இம்பார்ட்டண்ட் சிவத்தையா ஸோ தூக்கிலடுறது அப்படிங்களா அண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை ஒன்று கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கர்நாடக உடன்படிக்கை வந்து நவாப் வந்து என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்ய உரிமை கொடுக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை வந்து என்னது கர்நாடக உடன்படிக்கை தமிழ்நகத்தின் மீது முழு கட்டுப்பாட்டை ஆங்கிலேயருக்கு கொண்டு வராங்க ஸோ அதனால் அதன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க பாளைய காரகமலை முறை வந்து ஒழிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதுக்கு பிறகு வந்து ஜமீன்தாரி முறை ஸோ ஜமீன்தாரி முறை பின்னாடி வரும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகே ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஜமீன்தார் திறம்பறை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தமிழகத்தில் நடந்தது மட்டும் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து நாளைக்கு ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம் ஆங்கிலேயருக்கு அதில் தொடக்கால கிளர்ச்சிகள் விவசாயிகள் கிளர்ச்சி என்ன அதுக்கப்புறம் வந்து வட இந்தியாவில் நடைபெற்ற கிளர்ச்சிகள் மிக முக்கியமான கிளர்ச்சி முதல் இந்திய சுதந்திர போர் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி